தீர்வுகளை தீர்ப்பதன் காரணமாக அந்த ஒரு சிச்சுவேஷன் வருகிறது. ஆகவே இந்த இயல்பின் காரணமாக மக்கள் பசி பட்டி நீங்கள் செல்லக்கூடியதாக இருக்கலாம். இந்த கூட்டு குடும்ப தற்கொலையும் கூட்டான குடும்ப தற்கொலைகள் இருக்குது. துப்பாக்கியால் சுடப்பட்டவருடைய எண்ணிக்கை 113 பேர். 13 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டவர்கள் மலை மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய சங்கம் மக்களுக்கான சில விஷயங்கள் எல்லைகள் நாங்கள் அடையாளம் பண்ணியிருந்தோம். திருமணம் ஓரளவான நிவாரணமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமில்லை தோட்டத்திலுடைய எல்லா தோட்ட குடியிருப்பாளர்களுக்கு மேலதிகமாக என்ன வேலை திட்டங்களை செய்யலாம், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மலை மக்களை பாதுகாக்கலாம், மலை தொழிலாளர் பெரிய வர்த்தகர்கள் மத்திய நிலை வர்த்தகர்களும் பிரச்சனை, சாதாரண சில்லறை கடைக்காரர்கள் பிரச்சனை இருந்தது. இன்று நுவரெலிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரச சார்பற்ற நிறுவனங்களை நாங்கள் அழைத்து எதிர்காலத்திலே மலையகத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் எவ்வாறு முகம் கொடுப்போம், இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது, மலையகத்தை நாங்கள் எவ்வாறு வழிநடத்துவது என்ற ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட அனைவரையும் அழைத்து நாங்கள் இன்று பேசியிருக்கின்றோம். அதிலே பல கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட அரச சார்பற்ற நிறுவனங்கள் இதில் கலந்து கொண்டார்கள். அவருடைய அபிப்பிராயங்களை தெரிவித்தார்கள். அவர்களுடைய அபிப்பிராயத்தை ஒன்று சேர்த்து எதிர்காலத்திலே அரசாங்கத்திற்கு அல்லது நாங்கள் போகின்ற ஏனைய நிறுவனங்களோடு பேசுவதற்கான ஒரு வழிவகைகளை நாங்கள் இன்று செய்திருக்கின்றோம். இது வெற்றிகரமான ஒரு நிகழ்வு. இன்று இலங்கையினுடைய பணவீக்கம் மிக மோசமாக இருக்கிறது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது இலங்கையினுடைய பணவீக்கம் இன்று 56% உயர்ந்திருக்கின்றது. இந்த 56% பணவீக்கம் வருவதற்கு காரணம் கடந்த 2 இந்த இந்த நாட்டிலே ஏற்பட்ட அதாவது ஒரு மோசமான சூழ்நிலை என்பதும் அரசாங்கத்தினுடைய பிற்போக்குத்தன்மை என்பதுதான் நாங்கள் கூறலாம். அதிகமான பணம் அச்சடித்ததன் காரணமாக இன்று பொருட்களின் விலை அதிகமாக போய் பணவீக்கம் 56% உயர்ந்திருக்கின்றது. இன்று 1 லட்ச ரூபா சம்பளம் பெறுகின்ற ஒரு நபர் கூட அந்த 1 லட்ச ரூபாய்க்கான பெறுமதியான பொருட்களை வாங்க முடியாது. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு பெறுமதியான பொருட்களை தான் வாங்க முடியும். இன்று அவர்களை இருப்பிலே 5 லட்சம் வைத்திருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த பணத்தினுடைய பெறுமதி இன்று 2-2.5 லட்ச ரூபாய்க்கு தான் கிடைக்கப்பெறுகின்றது. ஆகவே இந்த நாட்டிலே நாங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணத்திற்கு மதிப்பில்லாத ஒரு சூழ்நிலையை இன்று உருவாக்கியிருக்கின்றது இந்த 2 வருஷத்திலே இருந்த இந்த மோசமான அரசாங்கம். ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய நிலைமை மாறுவதானால் இந்த அரசாங்கத்தினுடைய தலைமை வெளியேற வேண்டும். அந்த தலைமைக்கு ஒத்து கொடுக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்களும் இந்த நாட்டிலே வெளியேறுவதற்கான முயற்சிகளை தான் செய்ய வேண்டும். இன்று கட்டார் நாட்டிலே எங்களுக்கு பெட்ரோல் பெட்ரோல் வெறிபொருள் தருவதற்கான நிலைமை இருந்தும் கூட அதை தர மறுப்பதற்கு காரணம் கடந்த 2 இந்த நாட்டிலே ஏற்பட்ட அரசாங்கத்தினுடைய சிந்தனையற்ற கொள்கையாகும். அதாவது முஸ்லீம் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதை விட்டு அவர்களை எரிக்க வேண்டுமென்ற கொள்கை வந்த பொழுது கிட்டத்தட்ட 57 நாடுகள் இதை எதிர்த்து நின்றது. ஆனால் யாருக்கும்
நாங்கள் அடங்க மாட்டோம் என்ற அடங்காப்படாரியாக இருந்த இந்த ராஜபக்சே அவருடைய காரணத்தினால்தான் இன்று அந்த நாடுகள் கூட எங்களுக்கு எரிபொருளை தருவதற்கு தயக்கம் காட்டுகின்றது. ஆகவே இவர்களே வெளியே இவர்கள் வெளியே போனால் நிச்சயமாக வெளிநாடுகள் எங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கின்றது. அந்த நோக்கத்தின் காரணமாக இவர்கள் இருவரும் வெளியேறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது எல்லோரும் தெரிந்த விஷயமாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அரபு நாடுகளோடு ஒரு நல்லுறவை பயணி வந்திருக்கின்றார். 2018 அவர்தான் இந்த கட்டார் சேரிட்டியை திறந்து வைத்திருக்கின்றார். அதன் மூலமாக இலங்கைக்கு நிறைய பணங்கள் வந்து வீடுகளை அபிவிருத்தி அதை போன்ற பல்வேறு ஆஸ்பத்திரிகள் போன்ற பல்வேறு அபிவிருத்திகள் இந்த நாட்டிலே செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அவர்களை முத்திரை அதாவது பயங்கரவாத முத்திரை குத்தி அவர்கள் இந்த சரிட்டியை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இன்று அந்த சரிட்டியை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது என்ன 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 கூத்து என்பது யாருக்கும் விளங்கவில்லை. அதாவது 2018 ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இவ்வாறான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர் அரபு நாடுகள் உள்ள அந்த முஸ்லீம் நாடுகளுடைய எல்லா பிரதிநிதிகளையும் அழைத்து இதை உடனடியாக தீர்த்து வைத்திருக்கின்றார். அதே போல் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் இது செய்ய முடியும். அரபு நாடுகள் அவர்களுக்கு நல்ல உதவி செய்யும். நிச்சயமாக முஸ்லீம் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கின்றார். ஆகவே அதை விடுத்து அவர் என்ன செய்யப் போகின்றார் ஏன் இப்பொழுது செய்ய முடியவில்லை என்று கேட்டால், உண்மையான ஒரு அரசாங்கத்தை கொடுத்தால் நிச்சயமாக அவருக்கு செய்வதற்கு தகுதியும் தராதரமும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது.